ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். மலர் கிச்சன் சேனல்லேருந்து இன்றைக்கி ஆனியன் ரிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் ரிங் செய்ய நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் ரிங்குக்கு நான் ஒரு கப்பு சோள மாவு எடுத்துருக்கேங்க. சோள மாவில் வந்து நம்ம சோள மாவில் வந்து ஆனியன் ரிங்கை இப்படி அழுத்தி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எல்லாத்தையும் மாவில் தொட்டு தொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிற சோள மாவில் ஆனியனை ஒன்று ஒன்றா போட்டு டிம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரெட்டு தூளில் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சிங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், எடுத்துடலாம். ஆனியன் ரிங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். மலர்.